பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும். இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். பிரைட்டன் பவர். இதனால் பாதிக்கப்படுகிறவர்கள் தான் பொதுமக்கள். பொதுமக்களுக்கு இவ்வளவு துன்பங்களை கொடுத்துவிட்டு, இவ்வளவு கஷ்டங்களை கொடுத்துவிட்டு, அங்கே லட்சக்கணக்கான விவசாயிகள் கொட்டு உரை பலியிலே வாட்டி வளைக்கின்ற குளிரிலே போராடி கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு மத்திய சர்க்கார் தயாராக இல்லை. வேளாண் சட்டங்களை நாடாளுமன்றத்தில் விவாதம் இல்லாமலேயே நிறைவேற்றினார்கள். அவர்கள் விவாதம் இல்லாமலே நிறைவேற்றப்பட்டது என்று மிருகத்தனமான விசாரணையை வைத்துக் கொண்டு அறிவித்தார்கள். விவசாயிகள் பின்வாங்குவதாக இல்லை. ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, இன்றைக்கு 83rd நாளாக அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். எந்த காரணத்தை முன்னிட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம், வேளாண் சட்டங்களை நீங்கள் திரும்ப பெற வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த அரசு, மத்தியில் இருக்கிற அரசு விவசாயிகளுக்கு விரோதமான அரசு, வேளாண் பெருங்குடி மக்களுக்கு விரோதமான அரசு, இங்கே இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அரசு கொத்தடிமை அரசு, மத்திய அரசுக்கு எடுபடி அரசு. இந்த உணர்வோடு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த முடிவோடு தான் நாம் களத்திலே நிற்கின்றோம். சேலம் மாவட்டத்தில் இந்த பகுதியில் இவ்வளவு சூழ்நிலைகளுக்கு மத்தியிலும் நிதி வசூல் செய்வதற்காக தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பாடுபட்ட தோழர்களை நான் மனதார பாராட்டுகிறேன், நெஞ்சார பாராட்டுகிறேன். உங்களுடைய பணிகளை தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் முடிந்து பொதுக்குழு நடக்கும். அந்த பொதுக்குழுவிலே சில நல்ல முடிவுகளை மேற்கொள்ள நாம் தயாராக இருக்கிறோம். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலும் இவ்வளவு சோதனைகள் ஏற்பட்ட பின்னரும், இவ்வளவு தோல்விகள் ஏற்பட்ட பின்னரும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு தொண்டர் கூட அசையவில்லை. இருப்பவர்களுக்கு எந்த அபிலாசைகளும் இல்லை. எம்எல்ஏ ஆக வேண்டும் என்றோ, எம்எல்ஏ ஆக வேண்டும் என்றோ, எப்படியாவது ஒரு கவுன்சிலர் ஆகிவிட வேண்டும் என்றோ அபிலாசைகளோ ஆசைகளோ வளர்த்துக் கொள்ளவில்லை. அதனால்தான் அவர்கள் எவ்வளவு சூழ்நிலையிலும் எதிரேறினும் இயக்கத்திலே உறுதியாக இருப்போம் என்று நெஞ்சுறுதியோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட லட்சியவாதிகளை கொண்ட இயக்கமாகத்தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்கிறது. இது முன்னிலும் வலுப்பெறும். இப்பொழுது ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்கி வெற்றி பெற்று விடலாம் என்று ஆளுநர் தரப்பு கணக்கு போடுகிறது. அவர்கள் கணக்கு தப்பாக, தவறான கணக்காக முடியும். அவர்கள் எத்தனை கோடி பணத்தை கூட்டினாலும் ஆளுநர் எடப்பாடி பழனிசாமி அரசு மீண்டும் ஆட்சிக்கு வரப்போவதில்லை. அது தோற்பது உறுதி. உறுதி என்பதிலே எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும். அந்த கூட்டணியிலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அங்கம் பெறும் என்பதையும் கூறி, சேலம் மத்திய மாவட்டத்தின் சார்பாக 7,21,55 ரூபாய், கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் சார்பாக 10,10,000 ரூபாய், தருமபுரி மாவட்டத்தின் சார்பாக 3,02,000 ரூபாய், சேலம் மேற்கு மாவட்டத்தின் சார்பாக 2,40,000 ரூபாய், சேலம் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக 2,01,000 ரூபாய், 24,70,000